Hello guys, this is Sada Vlog. Neenga medhamathi paakaporna Bajaj Pulsar 220F 2019 model oda walk around and review dhaan paakaporom. Adukku munadi en friend Aadike oru chinna tank solligiren indha bike test drive panna kuduthukku. Ippa na drive pannittu povuradhu 2019 model non ABS. நீங்க உங்களுக்கு ஏபிஎஸ் மாடல் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 7500 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஏபிஎஸ் மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்க மட் அண்ட் பெட் ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போறீங்கன்னா கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒரு ரேஷ் டிரைவர்னா கண்டிப்பா ஏபிஎஸ் ஆப்ஷன் வாங்குறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு. 2018 அண்ட் 2019ல என்ன டிஃப்ரெண்ட்னா, 2018ல பஜாஜ் பல்சர் 220 FI இருக்கும், 2019ல பஜாஜ் பல்சர் 220 FN இருக்கும். இந்த எஃப்ஐக்கும் எஃப்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, எஃப்ஐனா ஃபியூல் இன்ஜெக்டர், எஃப்னா கார்பரேட்டர். நான் ஏபிஎஸோட எக்ஷோரூம் பிரைஸ் வந்து 97,000 வருது, ஏபிஎஸோட எக்ஷோரூம் பிரைஸ் வந்து 1.05 lakh வருது. அதே நீங்க ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன்ல 1.20 lakh வருது. ஓகே, வண்டியோட லுக்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இவங்க வந்து அண்டர் பெல்லி பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வண்டியோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த மாடலில் தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணலை. அண்டு வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ். இது வந்து ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km/L சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். அண்டு மிட் ரேஞ்ச் ஸ்போர்ட்ஸ் பைக்னா எல்லாருமே வந்து பல்சர் 220 தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸும் கம்மி, பிக்கப்பும் அதிகமாக இருக்கும், அண்டு லுக் வைஸும் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்டு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்காங்க. அண்டு சீட் ஹைட் வந்து 795 mm. இது வந்து ஒரு ஷார்ட் ரைடருக்கு ஒரு பெஸ்ட்டு பைக்காக இருக்கும். 5 feet to 5.5 feet ஹைட் இருக்க பர்சனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல சூட்டபிள் பைக்காக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 19 செக்ஷன் டயரும் பேக்கில் வந்து 120 செக்ஷன் டயரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inches. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்சோல் சுற்றி வந்து ஃபைபர் பேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லுக் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்டு ஸ்பிட் சீட்ன்றதுனால ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அண்டு லுக்கும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 260 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 41 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜினில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல, 220cc தான், 21 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 8500 rpm. அண்டு மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 19 nm அட் 7000 rpm இருக்குது. போர் சைஸ் வந்து 67 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் 4-valve இன்ஜின். அதுக்கப்புறம் வந்து இதில் கூலன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஏர் கூலன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 230 mm சைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ஸ் பைப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு இதில் இருக்க சுவிச்சஸ்லாம் வந்து ஒரு குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ இந்த பைக்கில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு புது பைக்ன்றதுனால நான் வந்து இதில் ஒன்றும் டாப் ஸ்பீடு பிரேக்கிங் டெஸ்ட்லாம் ஒன்றும் செக் பண்ணலை. உங்களுக்கு இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டாப் ஸ்பீட், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அண்டு ஃபியூல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டியை ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த லாங் டிஸ்டன்ஸ் இல்லை நீங்கள் டூர் எதனா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு நல்ல பைக்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் பாடி பெயின், ரிஸ்ட் பெயின் எதுவும் வராது. அண்டு மைலேஜ் கெப்பாசிட்டியும் வந்து 40 km வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மைலேஜாக இருக்கும். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் வேறு எங்கன்னா போகிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.